ஓ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எங்கே போகிறோன்னா, மேக்ஸிமம் எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற பாலமலை தான். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பாலமலை போகிறோம். ஸோ நான் பாலமலை தனியாக போகல, இந்த வீடியோவில் இப்போ இன்றைக்கி நம்ம யார் கூட போகிறோன்னா, வாசன் ப்ரோ கூட தான் போகிறோம் பாலமலைக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாலமலையில் ஒரு சின்ன தெப்பக்குளம் மாதிரி இருக்குது. உங்களுக்கு நான் ஏற்கனவே வீடியோஸ் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் தெப்பக்குளம். அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வியூ பாயிண்ட் இருக்குது பாலமலையில். ஸோ இந்த வீடியோ அந்த அதெல்லாம் தான் மறுபடியும் கவர் பண்ணலான்ட்டுருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டாக சினிமேட்டிக்காக காட்டலான் தான் இந்த பிளான். அவர் கிளம்பி வந்துட்டுருக்கேன்னாரு. ஸோ நாங்கள் நான் இப்போ நேராக மீட்டிங் பாயிண்ட் தான் போயிட்டுருக்கேன். ஸோ வண்டி ரொம்ப நாள் இன்னும் நல்லா பெட்ரோல் இல்லை. தென் பெட்ரோல் பங்க் போய் பெட்ரோல் போட்டுட்டு தென் நேராக அந்த ஜங்ஷனில் போய் அவருக்கு மீட் பண்ணிட்டு அங்கேயே நான் நேராக பாலமலை தான் போகிறது. ஸோ தென் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பக்கம் பாருங்களேன், மலை மாதிரி ஏதோ நம்ம மலைக்கு நடுவில் வண்டி ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக பானை கட்டுறேன்னு குழி தோண்டி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இந்த இடம் பார்த்திங்கன்னா பெருநாயக்கன் பாளையம். அதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன் பாருங்கள், நம்ம வீடியோவில் ட்ராவல் ரிலேட்டட் அப்புறம் பைக் மோடிஃபிகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால்தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. தென் வாங்க பெட்ரோல் போட்டு மீட்டிங் பாயிண்ட்டுக்கு போவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீட்டிங் பாயிண்ட்லன்னு கிளம்பி பாலமலை நோக்கி போயிட்டுருக்கோம். உங்கள் லெஃப்ட் சைடில் தெரியுதுன்னு நினைக்கிறேன் பாலமலை, அதை சுற்றி இருக்கிற மலைகள்லாம் அந்த அதோடய பேரெலாம் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சது அந்த ஒரே ஒரு மலை பாலமலை தான், மிச்சத்துக்கெலாம் பேர் வைக்கலன்னு நினைக்கிறேன். அப்படியே பாருங்களேன் அந்த ரெண்டு சைடு சூப்பராக இருக்குல்ல ரோடு, அந்த மலைலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. எனக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி நீங்கள் இந்த ஹில் ஸ்டேஷன் இந்த மாதிரி சின்ன சின்ன மலைக்கு போகிறதுக்குலாம் பெஸ்ட் டைமிங் இந்த ஈவினிங் டைம் தான். வெயிலில் அவங்களால் பெருசாக ஓட்ட முடியாது, கொஞ்சம் இதாக டயர்டாக இருக்கும். மிச்சம் இந்த ஈவினிங் டைமில் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். ரோடு கொஞ்சம் மோசம், பட் இங்கே அடிவாரத்துலன்னா ரோடு சூப்பராக இருக்குது. சிம்ம நல்லா புது தார் ரோடு போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. நான் ஏற்கனவே போன டைம் போகும்போது நல்லா இருந்துச்சு. தென் போவோம். கீழே ஒரு செக் போஸ்ட் இருக்குது, எனக்கு விடுவாங்களான்னு தெரியல. பசங்க நாளே ஜாலியாக நடுவாட்டில் விளையாண்டுருக்காங்க, பார்ப்போம். மூணு பேர் நட்ட நடுவு நிற்கிறாங்களே, கேட்டு பார்ப்போம். என்ன கரெக்டாக கேட்கல என்ன சொல்கிறாங்க. யானை யானை இருக்குங்கிறாங்க. ஓ யானை இருக்காமா, போக முடியாதுன்னு நினைக்கிறேன். சே யானை இன்றைக்கி தான் வரணுமா, நாளைக்கு வந்திருக்கலாம்ல. சே ஸோ யானை இருக்காமா, இன்றைக்கி போக முடியல, ரெக்கார்டாகுது. ஸோ பரவாயில்ல, இன்றைக்கெல்லாம் நாளைக்கு கண்டிப்பாக பழமலை போகலாம். பழமலைக்கு போய்ட்டு அந்த வியூ பாயிண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ இதுக்கப்புறம் பிளான் என்னன்னு தெரில, அவர் வீட்டுக்கு போகிறாரா என்னென்னு பிளான் கேட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு ப்ளாக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இப்போ எங்களால் பாலமலை போக முடில, பரவாயில்ல இன்றைக்கிலனா நாளைக்கெல்லாம் நாளைக்கு கண்டிப்பாக போய்க்கலாம் பாலமலை. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஸோ போகமலை கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆக்சுவலி அவர்கிட்ட இப்போ நான் கேட்டு பார்த்தேன், அடுத்த பிளான் இப்போ எங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கட்டாஞ்சி மலை. ஸோ இப்போ அந்த மலைக்கு தான் போக போகிறோம். அவர் வாசன் ப்ரோ கூட அவரோட வீடியோவில் போட்டிருப்பார்னு நினைக்கிறேன், அந்த பைக் ரிவீல் பண்ணது அந்த மலை தான் அது. ஸோ அந்த மலைக்கு தான் இப்போ போக போகிறோம், கட்டாஞ்சி மலைன்னு பேர். அதுக்கப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். ஸோ உங்கள் எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரியும் வாசன் ப்ரோ, அவரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு டிடிஎஃப்னு. அதுக்கு நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட சேனலை போய் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் என்னோட ரெண்டு பேரோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுதான் முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரிப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரைட்டாக ஓவராக தான் போகிறோம், போவோம். ஸோ இப்போ அந்த கட்டாஞ்சி மலை தான் போக போகிறோம். ஸோ உங்கள் அவர் வ்ளாக் பண்ணிகிட்டு இருக்காருன்னு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு செம்மையாக இருக்குங்களா, ஃபுல்லாக தென்னை மரங்கள். ஸோ உங்களுக்கு கட்டாஞ்சி மலை கிட்ட கிட்ட போயிட்டு ப்ளாக் பண்ணுறேன். எனக்கு ஆக்சுவலி பிளான் தெரியாது, கட்டாஞ்சி மலை போய் அங்கேன்னு எங்கே போக போகிறோன்னு தெரியல, போனால் தான் எனக்கே தெரியும், பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம இப்போது கட்டாஞ்சிங்கிற அந்த மலை கிட்ட கிட்டக்கிட்ட வந்தாச்சு. முன்னாடி இருக்கிற மலை தான் நான் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரில. ஏற்கனவே ஒரு டைம் வந்திருக்கேன், பட் அது இருட்டு கொஞ்சம் அந்த டைமுங்கனால எனக்கு ப்ராப்பராக தெரில. நேராக தான் போகணும், பட் இவர் இந்த பக்கம் புது வழியில் போவார்னு நினைக்கிறேன் வாசன் ப்ரோ. பார்ப்போம், ஒரு வழி இருக்குது, பார்க்கலாம். சரியான ஆஃப் ரோடிங்காக இருக்குது, ஒரு ஜாலியாக போகிறாரேப்பா காட்டு வழி.
ஃபோட்டோ எடுக்கிறது நல்ல இடம். நீங்கள் நினச்சி பாருங்கள், நடுவில் அவர் நிற்கிற இடத்துக்கிட்ட போய் நல்லா நீ வண்டி நிப்பாட்டிட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் டிஎஸ்எல்ஆர் இருந்துச்சுன்னா. ஸோ வாங்க அவர்கிட்ட போய் கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாருன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கட்டாஞ்சி மலைக்கிட்ட நம்ம வந்தாச்சு, முன்னாடி ஒரு மண் ரோட்டில் போனோம்ல, நான் அவர்கிட்ட கேட்டேன் ஏன் ப்ரோ அங்கே போகிறீங்க அப்படின்னு, சும்மா அப்படிங்கிறது சரியான ஃபன்னவர் கூட. ஸோ தான் இப்போ கட்டாஞ்சி மலை ஏறிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இந்த கட்டாஞ்சி மலை பார்த்தீங்கன்னா 5 ஏர்பின் பெண்ட் இருக்குது, இது அதில் 3வது ஏர்பின் பெண்ட் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நம்ம தாண்டி போனால் அந்த வியூ பாயிண்ட் வரும், நான் சூப்பராக இருக்கும் காட்டுறேன். எனக்கு தெரிஞ்ச அவர் கட்டாஞ்சி மலை அந்த ரைட் சைடு ஏறுவாருன்னு நினைக்கிறேன். நம்மளால் முடியுமாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான், ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் ஒரு ரெண்டு மூணு தடவை ஏற்றி ஏற்றி பழகியிருந்தால் பரவாயில்ல, நம்ம ஃபஸ்ட் டைம் ஏறுனால பார்ப்போம். சூப்பராக இருக்குது அந்த பக்கம்லாம். ஸோ நேரம் உங்களுக்கு சிறியில் கொஞ்சம் மறைச்சிருக்கு, கொஞ்சம் இன்னும் அந்த பக்கம் போனால் வியூ காட்ட முடியும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். பட் இந்த இடம் சரியான இடம், அப்படியே நேராக பாருங்களேன். வா சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. இந்த மாதிரி வண்டி நிப்பாட்டிட்டு ஓரமாக நிப்பாட்டிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், அவனோட பைக் ரிவீல் பண்ண இடம் தான். நேராக பாருங்களேன், சூப்பராக இருக்குது. ரைட்டு தான் ஏறணும்னு நினைக்கிறேன். அவருக்கு பழக்கம், நம்மளுக்கு பழக்கம் வேறு இல்லை. ஐயோ எது நடக்க போதோ, அவர் ஜாலியாக ஏறுறாரு. வண்டி வரல, ஓகே டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம். ஏற்றியாச்சு, லைட்டாக அந்த இடத்துல டிஸ்பேலன்ஸ் ஆச்சு, நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன், பரவாயில்ல. இது ஆஃப் ரோடிங் கிடையாது, ஏதோ மலை கல்லில் ஏறிட்டுருக்கோம், என்ன பண்ணுறது. தென் இந்த வியூ பார்க்கணுன்னா ஏ மலை ஏறி தான் ஆகணும். டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம்ங்கிற மாதிரி யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க, இந்த இடத்துக்கு வந்து யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஸோ நிப்பாட்டி உங்களுக்கு இந்த வியூ காட்டுறேன். பட் வியூ செம்மையாக இருக்குது, கொஞ்சம் இந்த சன்ரைஸ் சன்செட் இருந்தால் நல்லாயிருக்கும், இங்கே சன்னையே காணும் பாருங்கள். டாடா செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அவரும் பிளாக் பண்ணிகிட்ருக்காரு ஜாலியாக, நம்ம தங்காங்க நிற்கிது, செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம கட்டாஞ்சி மலைக்கு வந்திருக்கோம், வாசன்புரம் கூட வந்திருக்கோம். இந்த இடம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் இதுக்கப்புறம் காட்டுறேன். ஸோ நம்ம பைக்கிங் தான் இருக்குது. ஸோ இப்போ வாசன் கூட பேசிவிட்டேன், உங்களுக்கு அந்த வியூ காட்டுறேன். பையன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து அந்த பிளான் வந்து கேன்சல் ஆன உடனே நான் வண்டி திருப்பிட்டு நான் பாட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டேன். எங்கே போகிறோம் எதுக்கு போகிறோம் அப்படின்னே பையனுக்கு தெரில. சரி கொஞ்சம் நேரத்துக்கு சொல்லவே வேணாம், கொஞ்சம் தூரம் கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம்னு நினச்சேன். கடைசி வரைக்கும் பையன் கேட்கவே இல்லைங்க, நானும் சொன்னேன் நானும் விட்டுட்டு போகிறாரோ இல்லை கவனிக்கலாம் நினச்சேன். அப்படியா நினச்சேன், சரி நான் சும்மா விளையாடலாம் கூட, கொஞ்சம் நேரம் ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அடுத்தது இப்போ எங்கே போகிறோன்னா, உங்களுக்கு அந்த வழி தெரியுது அந்த இடத்துல, அப்படியே ஒரு மண் ரோடு அப்படியே நேராக போகுது பாருங்கள். இப்போ அதில் தான் போகிறோம், பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம வியூ பாயிண்டில் எனக்கு கிளம்பியாச்சு. ஸோ அவர் ஜாலியாக இறக்குறாரு, எனக்கு எப்படி இறக்க போகிறேன்னு ஒரு பதட்டமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன், அவருக்காக ரெண்டு மூணு டைம் ஏற்றி பழக்கம் இருக்குது, நான் ஃபஸ்ட் டைம் இறக்குறேன், எப்படி இறக்க போகிறேன்னு தெரியல. அங்கே வர உங்களுக்கு பார்த்தது தெரியல, ரொம்ப இறக்கமாக இருக்குது. ஓ நம்ம டயர் வேறு லைட்டாக ஸ்கிட் ஆகுது, ஏன்னா ஃப்ரண்ட் டயரில் பெருசாக கிரிப் இல்லை, அது ஓக்கு லைட்டாக பயமாக தான் இருக்குது. பட் பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், சரியான நேரம் கொஞ்சம் ரைட்டு வந்து வந்துருக்கணும், இங்கே பாருங்கள் முடிஞ்சுது, சரியான நேரம். லெஃப்ட் சைடு கால் கீழே போடுது, ரைட் சைடு கீழே கால் பட மாட்டேங்குதே பாருங்கள். அதுக்கப்புறம் நான் ரிஸ்க் எடுக்க வேணான்னு வாசன் ப்ரோக்கிட்டே கொடுத்துட்டேன், அவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இந்த ரோட்டில் ஓட்டி. ஸோ அதனால் அவர்கிட்டே கொடுத்துட்டு அவரை இறக்கி கொடுத்துருட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஓட்டிக்கலாம், ரிஸ்க் எடுக்க வேணாம். இல்லை கீழே விழுந்துச்சுன்னு நினச்சி பாருங்களேன், வண்டி மறுபடியும் இதாயிரும். ஸோ அதனால் பத்திரமாக அவரை இறக்கிட்டார். இங்கே ஃபஸ்ட் நம்ப இறங்கோ, டோன் ட்ரை திஸ் அட் ஹோம், ரொம்ப ரிஸ்க்கு, தனியாக மட்டும் ஏறிடாதீங்க, இறக்குறது கஷ்டமாயிரும். ஸோ இங்கே அப்படி நம்ப ஓட்டுவோம். ஸோ அப்படியே நேராக பாருங்கள், வியூ சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த மண் ரோடு கிட்ட வந்தாச்சு, இது ஆக்சுவலி தான் கடைசி ஏர்பின் பண்ணி இறங்கி இப்போ போகிறோம். இங்கேனே பாருங்களேன், லெஃப்ட் சைடு லெஃப்ட்டு ரைட் இங்கேனே உங்களுக்கு ஒரு ரேண்டம் வியூ, நல்ல வியூ இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த வியூவே நைட் டைம் இன்னும் நல்லாயிருக்கு. இது இந்த மண் ரோடு தான், எஸ். ஸோ இந்த மண் ரோடில் தான் உங்களுக்கு பாருங்களேன், ஸ்ட்ரைட்டாக மண் ரோடு தான். இதில் இன்னொரு பியூட்டினா, இந்த ரோடு எங்கே போகுதுன்னு எனக்கும் தெரியாது, வாசன் ப்ரோக்கும் தெரியாது, சும்மா அப்படியே குத்துமதிப்பாக போகணும். ஏதோ ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போவோம், ஒரு புது இடத்துக்கு போகலாம்,
ஒரு புது டெஸ்டினேஷனுங்கிற மாதிரி தான் போக வேண்டியதாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த ரோடு இந்த மண் ரோடு எங்கே இருக்குன்னா அந்த கட்டாஞ்சி மலை கிட்டே தான் இருக்கேன். மலையிலனு பார்த்து நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கட்டாஞ்சி மலை கிட்டே தான் அந்த வழி இருக்குது. சுற்றி பாருங்கள், காடு மாதிரி தான் இருக்குது, காடு தோட்டம்லாம் இருக்குது, பட் யாருமே இங்கே கிடையாது. அதுதான் இங்கே ரிஸ்க்கு. ஸோ எனக்கு தெரியல இந்த ரோடு எங்கே போகுதுன்னு, சத்தியமாக தெரியல. அவருக்கும் தெரியாதுன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும், ஏன்னா அவரே அந்த வழியெலாம் போய் பார்க்கலான்னு தான் சொன்னார். ஓ தண்ணி, இந்த மாதிரி சேர் இருக்கிற தண்ணியில் கண்டிப்பாக மெதுவாக போங்க, ஏன்னா அவங்க ஸ்கிட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல மெதுவாக போங்க. அதெல்லாம் நான் ஏன் மெதுவாக போகிறேன், ஒன்றும் ஸ்கிட் ஆகும், அது இல்லாமல் என்ன ஸ்டூடெண்ட் உங்களுக்கு மக்காடு கொடுப்பாங்க, அதை நான் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் சேர் நேராக முதுகுலேயே அடிக்கும். ஸோ அதனால் மக்காடு கட்டி வச்சுருங்க. லைட்டாக ஜாம் ஆகுது தெரியுது, கொஞ்சம் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரோடு எங்கே போகுதுன்னு தெரியலையே. நான் உங்களுக்கு முன்னாடி இன்னும் அடர்ந்த காடு மாதிரி வந்துச்சுன்னா அங்கே போய்ட்டு பிளாக் பண்ணுறேன். என்ன பண்ணுறது, நின்றுட்டே போகிற மாதிரி இருக்கே, ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. இவ்வளோ தூரம் வந்தாச்சு, ஒரு வண்டி கூட இல்லை இந்த ஏரியாவில். பட் இங்கே நிறையா அந்த தென்னை மரம் தோட்டம்லாம் நிறையா இருக்குது, பட் இங்கே யாருமே கிடையாது. முன்னாடி வழியே அவர் போயிட்டுருக்காரு. ஓ, ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக செடியாக தான் இருக்குது. இதுதான் காடுகள். ஓ, பைப்பெல்லாம் இருக்குது சைடில். பார்ப்போம் இந்த வழி எங்கே போகுதுன்னு. எங்கேயாவது இடத்துக்கு போய் தான் நான் ஆகணும். பார்ப்போம் எந்த டெஸ்டினேஷன் போகுதுன்னு. வெறும் மண், ரொம்ப தூரம் வந்த அப்புறம் இந்த வழியை கண்டுபிடிச்சிருக்கோம். அது ஆக்சுவலி ஏதோ ஒரு மலைக்கு போகிற வழி மாதிரி தான் இருக்குது. அது பாருங்கங்க, ஹேர் பின் பண்ணலாம் இருக்குது. இப்படி ரைட் சைடு பாருங்களேன், நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக பூச்சி, வயசரை திறந்துக்கிட்டு என்னால் பேசவே முடியல. பார்த்தீங்களா, வெறும் பூச்சி. இந்த முன்னாடி பாருங்கள் லைட்டில், வெறும் பூச்சிகள். ஸோ இது ஒரு ஏதோ மலை தான், மேலே ஒரு கோவில் இருக்கிற மாதிரி தான் போட்டிருக்கு கீழே போர்டு, எங்களுக்கு தெரியல எக்ஸாக்டாக. ஸோ மேலே போய் பார்த்தா தான் தெரியும் வியூ எந்த மாதிரின்னு. பாருங்களேன், செம்மையாக இருக்குது. பட் இங்கே யாருமே இல்லை. பார்ப்போம், எனக்கு தெரிஞ்சு மலை தான் நினைக்கிறேன். நல்ல வியூ பாயிண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். பில்டிங்ஸ்லாம் இருக்குது. வாவ், சூப்பராக இருக்குது. உங்களுக்கு தெரியுதான் தெரியல, சூப்பராக. நான் அந்த பக்கம் நிப்பாட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கண்ணே, சூப்பராக இருக்குது. நிறைய வீடு தானே இருக்குது, பட் யாருமே இல்லை. நோ ஒன், யாருமே கிடையாது. நேராக பாருங்களோ மலை, அப்படியே ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஜம்முன் இருக்க இடம், அப்படியே வண்டி பாட்டிட்டு ஒரு கொஞ்சம் 10 நிமிஷம் உட்காந்துட்டு எந்திரிச்சாலும் சூப்பராக இருக்குமே. வாவ், சூப்பராக இருக்குது. வறுத்து, இவ்வளோ தூரம் ஆஃப்ரோடிங் பண்ணதுக்கு இடம் சரியான வறுத்து. காட்டுறேன் பாருங்கள், சரியான வறுத்து. அவரும் ஜாலியாக பிளாக் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா பிணைக் பழங்கிட்ட வந்துட்டேன். அவர் அங்கே நம்ம வீட்டுக்கு போயிட்டார். இப்போ நான் என் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன், என் வீட்டு கிட்ட போயிட்டேன். இப்போ இது இந்த இடத்துக்கு ஒரு பேர் பிணைக்கு பழையம். ஸோ இந்த இடத்துல நேராக வீட்டுக்கு தான் நான். ஆக்சுவலி அந்த இடத்துல நான் வீடியோ எடுத்தேன், பட் அந்த வியூ பாயிண்ட் எனக்கு அந்த இருட்டில் ப்ராப்பராக எதுவுமே தெரியல. ஸோ அங்கேன்னு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க.